ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் ஸ்டைல் சென்னா மசாலா பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். சேம் ஹோட்டலில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி சப்பாத்தி தான் செம்ம காம்பினேஷன். இப்போது சென்னா வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போது சென்னா மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. வெங்காய நாள் தக்காளி நாள் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இஞ்சி பூண்டு வந்து இந்தமாரி ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா வெங்காயம் தக்காளி வதங்கும் போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 4 வெங்காயத்துக்கு 4 தக்காளிக்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இந்த டிஷ் பண்ணுறதுக்கு பட்டர் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறவங்க இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்கலாம். அப்போ தான் இஞ்சி பூண்டோட பேஸ்டோடைய பச்சை வாசனைலாம் போகும். இப்போ வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுட்டு சென்னா மசாலாவுக்கு நம்ம மிளகாய் பொடி போட மாட்டோம், வர மிளகாய் தான் போட போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போது இது நல்லா ஆறட்டும். ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுக்கலாம். சூடாக மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா தெரிச்சிடும். அதனால் நல்லா ஜில்லுன்னு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இங்கே நல்லா ஆறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். இப்போது ஒரு வானலில் பட்டர் கொஞ்சம் போட்டு இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று போட்டு பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு, 1 கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது சென்னா வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சென்னாவில் வந்து கால்வாசி எடுத்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிரேவியில் திக்னஸ் வரும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்தமாரி ஆட் பண்ணிங்கன்னா இப்போது சென்னாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது நல்லா கிண்டி நல்லா கொதிச்சு ஓரங்கள் எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஓரத்துலலாம் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கஸ்தூரி மெத்தி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போடலாம். இந்த போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இல்லைனா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். உங்கள் விருப்பம் தான், போட்டாலும் போடலாம் போடலாலும் விட்டுடலாம். போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது கூட வந்து கொத்தமல்லி தழையும் புதினாவும் நான் போட்டுக்கிறேன். இல்லை கஸ்தூரி மெத்தி மட்டும் போடுறதாலும் போட்டுக்கலாம், இல்லை இதுவுமே ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் இதான் போட்டால். இதுதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம வந்து இது வந்து பூரிக்கு தான் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக கொதிச்சு நல்லா திக்காகவே இருக்குது பாருங்கள். நீங்கள் சென்னா வந்து கால்வாசி எடுத்து அரைச்சி போட்டுக்கணும், இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கஸ்தூரி மெத்தி வச்சுருந்தீங்கன்னா போடுங்க, இல்லைனா விட்டுடலாம். கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் கஸ்தூரி மெத்தி போட்டிங்கன்னா இந்த கிரேவிக்கு முடிஞ்ச அளவுக்கு பட்டர் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா புஸ் புஸ்னு சாஃப்டான பூரிக்கு வந்து நான் சென்னா மசாலா வச்சுருக்கேன். ஹோட்டலில் சாப்பிட்ற சேம் அதே டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சென்னா மசாலா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.